பேரூராட்சி மன்ற உறுப்பினராக ஆகிவிட்டார்கள் என்கின்ற உறுதியோடு நீங்கள் வாக்களிக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை இந்த 8 மாத காலத்தில் நிறைவேற்றிட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? கஜானா காலி, 570,000 கோடி கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு ஆட்சியை தொடங்கினார் முதலமைச்சர். கடந்த காலத்தில் கொரோனா பேரிடர், 1.5 வருஷம் அதிமுக ஆட்சி கட்டுப்படுத்த முடியல. 6 மாதம் ஊரடங்கு, வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இன்றைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட, எல்லா ரேஷன் கார்டுக்கும் 5,000 கொடுங்க, எல்லாம் வறுமையில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னார். அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, கஜானாவில் பணம் இல்லை, கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் மனசாட்சியற்ற மனிதநேயம் இல்லாதவர் தான் கடந்த காலத்தில். ஆனால் அதே முதலமைச்சர் மே 7 பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்று கஜானாவில் என்ன இருக்கு ஏதுன்னு தெரியாது, நிதி என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற இடத்திலேயே 2,15,00,000 குடும்பங்களுக்கு ₹4,000 வழங்குவதற்கு முதலமைச்சர் அடுத்து இது ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் எல்லா குடும்பங்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் தான் ஊரடங்கு. இந்த 20 நாள்ல நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்தார்னா, பணம் கொடுத்தாச்சு. ஆனா அதே சூழ்நிலையில் அவங்க ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவங்க சாப்பிடுறதுக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னு யோசித்த முதலமைச்சர், நீங்க கேட்கல, எதிர்கட்சிக்காரங்க கேட்கல, யாருமே கேட்கல, மனசாட்சி உள்ள மனிதநேயம் உள்ள தமிழரை ஆளுகின்ற ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், 14 வகையான மளிகை பொருட்கள், தரமான பொருட்களை வழங்கினார். அதுக்கப்புறம் பெண்கள்லாம் இப்போ வெளியூர் போகணும்னா அரசு பேருந்துல காசு இல்லாம போக முடியாது கடந்த காலத்தில். ஆனால் தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் அனைவருக்கும் அரசு பேருந்துல இலவச பயணம் என்று சொன்னார். நாங்களே நிறைய இடத்துல சொல்லி பிரச்சாரம் பண்ணோம், எங்களுக்கே நம்பிக்கை இல்லை, இது நடக்குமான, யாருமே நம்ப முடியாத திட்டத்தை, இலவச பேருந்து பயணத்தை பெண்களுக்கு தந்த முதலமைச்சர் நம்முதலமைச்சர், யார் இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த 8 மாத காலத்தில் இலவச பேருந்து பயணத்தை பயன்படுத்திய பெண்களின் 8 மொத்த பெண்களுடைய எண்ணிக்கை 75 கோடி பேர் அந்த திட்டத்தில் பயனடைந்திருக்காங்க. அடுத்து பொங்கல் தொகுப்பு 2,15,00,000 குடும்பங்களுக்கு. அதே மாதிரி மகளிர் சுயஉதவி குழு கடன் தொடங்கியது 1989 தலைவர் கலைஞர் ஐயா. ஆனால் இன்றைக்கு 10 ஆண்டு காலம் அதிமுக வங்கிக்கே போக முடியாது. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மகளிர் சுயஉதவி குழு கடன்களை கூப்பிட்டார். அத்தனை பேருக்கும் இதுவரைக்கும் 15,000 கோடி ரூபாயை மகளிர் சுயஉதவி குழு கடன் வழங்கிய சின்ன முதலமைச்சர் உதயசூரியன் என்பதை தெரிவித்தார். அடுத்து இப்படியெல்லாம் ஒரு திட்டமா உங்களுக்கு கொண்டு வர, திருமண உதவித்தொகை தாலிக்கு தங்கம் 4 வருஷமா கொடுக்கல கடந்த காலத்துல முதலமைச்சர். ஏன்னா திருமண உதவித்தொகை தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுத்தா கமிஷன் வாங்க முடியாது இல்ல. ஆனால் இதை வந்தார் ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சருக்கு கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். 1,5,00,000 பேருக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கி சிறப்பு சேர்த்தவர், ஏழை மக்களை காப்பாற்றியவர் நம் முதலமைச்சர். இதெல்லாம் விழுங்குங்க. நாமெல்லாம் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக்கின்ற தலைவர். இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள், அதை தாண்டி எங்கெல்லாம் ஆதி திராவிட மக்கள் இருக்கின்றார்களோ தமிழன்தான் ஆள வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக வாக்களித்தவர்கள். அந்த வெற்றிக்கு இன்றைக்கு 3 பேர் அமைச்சராக்கியிருக்கிறார். திரு 3 பேர் அமைச்சர் அரசுடைய தலைமை குரலாக யாருமே இருந்ததில்லை. முதல் முறையாக திரு கோவி செழியன் அவர்கள் தலைமை குரலாக நினைச்சிருக்கார். இங்க இருக்கின்ற திரு மதிவாணன் அவர்கள் தாக்கோ தலைவராக அறிவிச்சிருக்கார். அதையெல்லாம் விடுங்க, சென்னையை யாராரோ பிரபு அவர் இவர் எல்லாம் ஆண்டாங்களாம். இன்றைக்கு சென்னை மாநகராட்சியுடைய மேயராக ஒரு ஆதி திராவிட குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு ஆட்சி செய்ய இருக்கிறார்.
தமிழ்நாட்டின் தலைநகரத்தை எப்படிப்பட்ட சமூக நீதி தலைவர் நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆபடி பக்கத்தில் இருக்க தாம்பரம் எல்லாமே ஆதிதாமன் மக்களுக்கு தான் ஒரு இடஒதுக்கீடு. இது போக இது ஒரு பரவ இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 10 வருஷமா ஆதிதிராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு எந்த திட்டமே செய்யலைங்க, வேதனையானது. ஆனால் முதலமைச்சர் ஆதிதிராவிட நல வாரியம்னு ஒரு வாரியம் இருக்கு, அது முதலமைச்சர் தலைமையில கூடணும். ஆனால் கடந்த 10 வருஷம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துல கூட்டவே இல்லை. அந்த ஆட்சியில் இருக்கின்ற ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கல. ஆனால் முதலமைச்சர் அந்த நலவாரியத்தை கூட்ட போட்டு கூட்டி என்னென்ன செய்ய வேண்டும் அந்த மக்களுக்கு என்று 3,500 கோடி ரூபாயில் திட்டங்களை தந்த முதலமைச்சர் முதலமைச்சர் சட்டமன்றம் இப்ப நடந்துச்சு. ஒரு நாள் நடக்கிறப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சிந்தனை செல்வன் பேசுகிறார். பேசுறப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து இந்த நமக்கு நாம திட்டம் இருக்கு, அதெல்லாம் 1/3 பணம் கட்டணும்னு சொல்றீங்க. இங்க ஆதி திராவிட மக்கள் பழங்குடி மக்கள் வசிக்கின்ற பகுதியில் அவ்வளவு கட்ட முடியாது, 1/5 கட்டுறனா போதும், அப்படி ஒரு திட்டத்தை தரணும்னு முதலமைச்சர் காலையில் சொல்றார். அடுத்த நிமிஷம் ஆதி திராவிட பழங்குடி மக்கள் வசிக்கின்ற திட்டத்தில் நமக்கு நாம திட்டத்தில் 1/5 கட்டினா போதும்னு சொன்னார். எப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கு சமூக நீதியை காப்பாற்றுகின்ற தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். நாம இப்போ இருக்கிற தேர்தலில் இதெல்லாம் நமக்கு வந்து சேர போகுது. ஆனால் நாம உறுதியா ஒரு முடிவு எடுக்கணும் இந்த தேர்தலில். நாம் அத்தனை பேரும் தமிழர்கள், நாம் அத்தனை பேரும் இந்த தேசத்தினுடைய மிக மிக முக்கியமானவர்கள். நாம் எடுக்கின்ற முடிவு இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய இந்த தேர்தலில் முதலமைச்சர் ஒன்றிய அரசினுடைய அந்த சர்வாதிகார போக்கை கண்டித்து ஒன்றிய அரசினுடைய அந்த ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்துகளை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு தமிழகம் உரிமைகளை பாதுகாத்திருக்கிறார். இந்தியா முழுவதுமாக சமூக நீதி உரிமையை கொண்டு போய் சேர்க்கின்ற முதலமைச்சருக்கு கட்சி பார்க்காதீங்க.